எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் லைஃப் முழுக்க கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்ச ஒருத்தர் பத்தி தான் பாக்குறோம். தான் செய்யாத தப்புக்காக 4 வாட்டி ஜெயில போயிட்டு தான் லைஃப்பை தொலைச்சாலும் தான் விடாமுயற்சினால லைஃப்ல ஜெயிச்ச ஒருத்தர் பத்தி தான், அந்த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் மேன் யோஷி ஷிராட்டோரி, அவரை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபேக்டரோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ செய்யாத கொலைக்காக 1936 அமோரி அப்படிங்கிற ஒரு ஜெயில் ஜப்பான்ல இருக்கு. அந்த ஜெயில வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க. அந்த ஜெயில இருந்து வந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. அந்த ஜெயில் வந்து அவ்வளவு செக்யூரிட்டி டைட்டா இருக்கு ஒரு ஜெயில. 24 மணி நேரம் வந்து போலீஸ் வந்து பாத்துட்டே இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்குமே வந்து வந்து பாப்பாங்க. சோ இவங்க இருக்காங்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜெயில வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு ரொம்பவே சித்திரவதை பண்ணிருக்காங்க, ரொம்ப அடிச்சிருக்காங்க. இவரோட எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு மரண தண்டனையே வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து ஸ்ட்ராங் பண்றாரு. இல்லாத எல்லா விடுதலுமே போட்டு வந்து கேஸ் ஸ்ட்ராங் பண்றாரு. உள்ள இருந்தா இவர் அடிச்சே கொண்டுருவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் வேற வந்து இவங்க பாத்துட்டு போவாங்க. இங்க இருந்து எப்படிதான் தப்பிக்கிறதுன்னு யோசிக்கும் போது இவர் குளிக்கும் போது ஒரு பக்கெட் தருவாங்க. அந்த பக்கெட்ல இருக்க ஒயர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணி எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாரு. அடுத்த 3வது நாள் வந்து ஒரு போலீஸ் வந்து புடிச்சிட்டாங்க. எப்படி போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடையில் வந்து மெடிசனை திட்டிருக்காரு. வேற கேஸ்க்காக விசாரிக்க போன போலீஸ் வந்து இந்த கேஸ்ல இவர் வந்து பிடிச்சி இவரை திரும்பி வேற ஒரு ஜெயில வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த ஜெயில் இதை விட மோசம். வருஷம் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த சமயம், அதாவது ஜப்பானுக்கும் வேர்ல்டு வார் நடந்துச்சு. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்கீரா அப்படிங்கிற ஒரு ஜெயில வந்து இவர் போடுறாங்க. இதோட ஒரு மடங்கு வந்து செக்யூரிட்டியில வந்து டைட். சோ எப்படி பாத்தீங்கன்னா இருக்க எல்லா இடத்துலயுமே வந்து காப்பர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இவர் நடந்தாலும் மழுக்கணும், இவர் இங்கே தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி 24 மணி நேரம் செக்யூரிட்டியும் போட்டிருக்காங்க. அங்கே இருந்த மாதிரி 24 மணி நேரம் செக்யூரிட்டி இங்கேயும் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இங்கேருந்தும் தப்பிச்சாரு. எப்படி தப்பிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த வென்டிலேஷன் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உட்டால் செய்யப்படுது. அங்கே அதிகமாக மழை பெஞ்சதுனால மழையில் வந்து அந்த உட்டெல்லாம் மக்கி போயிருக்கு. இவர் என்ன பண்ணியிருந்தா 2 கையில் லாக் இருந்தாலும் அதை வந்து உடச்சி எப்படியோ ரிலீஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து உடச்சிட்டு போய் தப்பிச்சிருக்காரு. அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து குழப்பம், இவர் எப்படி தான் தப்பிச்சாரு, இவரால் எப்படி தான் தப்பிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இவரோ செக்யூரிட்டி போட்டும் இவரால் தப்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து குழப்பத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஜெயில் அக்கீரா அப்படிங்கிற ஜெயிலில் இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவர்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்திருக்காங்கனால அவர் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து சரண்டர் ஆகிறேன், நான் செய்த குற்றத்தோடு ஒத்துக்கிறேன், இதுக்கு வந்து தண்டனை அனுபவிக்கிறேன். பட் ஆனால் ஜெயிலில் நடக்கிற கொடுமையில நான் மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லணும், ஜெயிலில் வந்து கைதிகள் ரொம்பவே வந்து மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டேன் நானே. ஸோ இது எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தும் மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லணும்னு நினைக்கிறது. பட் ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கு தனியாக போய் ஃபோன் கால் பண்ணி இவர் வந்து பிடிச்சி திரும்பியும் ஜெயிலில் போடுறாங்க. இது அதை விட ஒரு மோசமான ஜெயில். அபஷிரி அப்படிங்கிறது அந்த 3வது ஜெயில வந்து பாத்தீங்கன்னா கதவு கிடையாது, ரெண்டே ஓட்டை தான். கீழே இவருக்கு சாப்பாடு வருது, மேல வந்து போலீஸ் வந்து இவர் இங்க இருக்காரா இல்லையான்னு பாக்குறதுக்கு, அதுக்கு மட்டும்தான், வேற எதுக்குமே கிடையாது. ஸோ இவரு வந்து எப்படியும் இதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க முடிவும் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி லாக்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெயில் தான். இவருக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்கிறதும் சாப்பாடு கிடையாது, சூப் தான். 3 நாளைக்கு 1 ரொட்டி, 4 நாளைக்கு 1 ரொட்டி, 1 வாரத்துக்கு 1 ரொட்டி அப்படிதான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து நல்லா சாப்பிட்டு தெம்பாயிட்டார் அப்படின்னா ஏன் தப்பிக்க நல்லா, இவரு எப்பயுமே ஒரு லேசியா வைக்கணும் அப்படின்றதுக்காகவே அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த சூப் வந்து அதை பாதி குடிக்காம அதை எப்பவுமே வச்சிட்டு இருந்திருக்காரு. ஏன் வச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கையில கிடைத்த காப் வந்து, அதாவது லாக் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு அப்படிங்கிறதுனால அந்த சூப்பில் அதிகமாக உப்பு இருக்கும். ஸோ அதனால அது ஊற்றி 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 அது அந்த லாக் வந்து வீக் ஆக்கி அதில் திறந்துருக்காரு. இவர் வந்து ஒரு ட்ரெயின்டு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால தான் பாடியை டிஸ்லோகேட் பண்ணி ஸோ அந்த சின்ன கேப் மூலமாக தப்பிச்சிட்டாரு. ஸோ இது எப்படி தப்பிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு குழப்பம், எப்படி தான் இவர் தப்பிச்சிருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருந்தாலும் இந்த ஜெயிலில் இவர் எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருந்தாலும், சுற்றி இருக்கிறது காடு மழை தானே, இவரால் தப்பிக்க முடியாது அப்படின்னாலும் அந்த கேஸ் அவங்க சாதாரணமாக விட்டுருக்காங்க. பட் ஆனால் இவங்க யாருக்குமே தெரியாது ஒரு நல்லா மழை ஏறுவார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு வந்து அந்த காட்டு விலங்கு வந்து வேட்டையாடி சாப்பிட்டு 2 வருஷத்துக்கு வாழ்ந்துருக்காரு. இந்த டைமே இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ நடந்து முடிஞ்சதுனால வந்து எல்லாமே வந்து ஃபாரினர்ஸ்க்கு போயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டையுமே வந்து எரேஸ் பண்ணிட்டு புதுசாக வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் இவருக்கு எதுவுமே தெரியாதனால இவர் வழக்கமாக சாதாரணமாக சிட்டிக்குள்ளே வந்திருக்காரு. சிட்டிக்குள்ளே வந்து ஒரு தோட்டம் பழத்தோட்டத்துலேருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்ருக்காரு. அந்த ஓனர் வந்து பிடிச்சி நீ தான் இதுக்கு முன்னாடி இந்த எல்லா பழத்தையும் திருடினான்னு சொல்லிட்டு வழக்கும்போது திரும்பி ஒரு மேலே தப்பான ஒரு கேஸை கொடுத்து ஒரு சண்டை நடந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு தற்காப்புக்காக பண்ண விஷயத்துல அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த நேரத்தில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண இவருடைய பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்து இவரை பிடிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதுனால எப்படியுமே தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால இவருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும்
கண்காணிப்பிலும் வேலை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவர் வந்து தூங்கிட்டே இருந்ததை பார்த்து இவர் எப்போ வேலை தூங்கிட்டே இருப்பார் அப்படின்னு நினச்சி இவர் வந்து யோசிக்கக்கூடாது, யோசிக்கவே கூடாது, இவர் வந்து பிரெயின் வேலை செய்யக்கூடாதுன்னு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் டயர்டாகி கொடுத்துருக்காங்க, எப்பயாவது தான் சாப்பாடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி போயிருந்தால் அவர் எப்படி யோசிப்பார், எப்படி தப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. லைஃப் மூலம் இருட்டை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு, அவர் மேலே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு, சீலிங் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இல்லைனா இவர் சீலிங்கை பார்த்துட்டே இருக்காரு, சீலிங் பார்த்து என்ன பண்ண போகிறோம்னு எல்லாருடைய ஒட்டுமொத்தாரோட கவனம் சீலிங் மேலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, கட்டில் கடியில் ஓட்டை போட்டு உடச்சிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே திரும்பி ஒரு பார்த்துட்டோம் இவர் எப்படி தான் தப்பிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் லைஃப்பில் வந்து தன்னோட தன்னம்பிக்கை என்றைக்குமே கைவிடாமல் தான் செய்யாத குற்றத்துக்கு தண்டை அனுப்பக்கூடாதுன்னு அவர் வந்து வெளியே வந்துட்டுருக்காரு. திரும்பியும் ஒரு 3 மாதத்துக்கு வந்து தனிமையில் வாழ்ந்திருக்காரு. அப்புறம் ஒரு டீ கடையில் ஒரு போலீஸை மீட் பண்ணுறாரு. அந்த போலீஸ் கூட எப்படி தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த போலீஸும் சிகரெட் எடுத்து நீட்டார், சிகரெட் எடுத்து நீட்டினாரு, ஸோ என்ன காசு கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் சிகரெட் எடுத்து கொடுக்கறதே ஒரு பெரிய ஒரு மரியாதை தான். தெரியாதவங்க பழக்கம் இல்லாதவங்களாம் சிகரெட் கொடுக்க மாட்டாங்க, அந்த காலத்தில் பணக்காரங்கிட்ட மட்டும் தான் சிகரெட் இருக்கும். அந்த சிகரெட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து இவருக்கும் வயசாகிடுச்சு இல்லையா, அந்த சிகரெட் வந்து வாங்கியிருக்காரு. இவர் வந்து எல்லா உண்மையும் சொல்லியிருக்காரு, நான் ஜெயிலுக்கு கூட போகிறேன், தன்னை ஜெயிலில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்குன்னு சொல்ல சொல்கிறாரு. அந்த 2வது ஜெயிலில் பண்ண ஒரு மாதிரி இவர் வந்து பண்ணாமல் இவரும் வந்து ஒத்துக்கிட்டு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொண்டு போகிறாரு. இவர் வந்து மரண தண்டனை குறைச்சி 26 வருஷம் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இவர் ஜெயிலில் ஒழுக்கமாக இருந்ததுனால 20 வருஷத்தில் இவர் வெளியே அனுப்புகிறாங்க. வெளியே வந்து பார்த்தா இவருக்கு எந்த சொந்தமும் இல்லை, ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்தது. அந்த பொண்ணு கூட வாழ்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய இறுதி காலகட்டத்தை வந்து முடிவு செய்கிறாரு, அவர் இறந்தும் போகிறாரு. ஸோ அவர் வந்து ஜெயிலில் 20 வருஷம் கஷ்டப்படுறதுக்கு ஒரு வாட்டி கூட சூசைட் ட்ரை பண்ணல அப்படிங்கிறது தான் இது இவரோட மோஸ்ட் இன்ஸ்பைரிங் மேன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி வந்து ஜெயிக்கணும். அவர் கடைசியில் இறந்து போனதுக்கு உடல்நல குறைவுனால தான் மரண தண்டனைனால இல்லை. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஃபேக்டரோட சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீடியோ போனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபேக்டரோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரெண்ட்.